மாண்புமிகு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் தங்கு தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக ஆசியுடன் கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதல்வருமான மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் திருநெல்வேலி கரையிருப்பு பகுதியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் 12 பேர் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து விலகி திருநெல்வேலி அஇஅதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கி பெரும் தலைவருமாகிய தச்சை என் கணேசராஜா அவர்கள் தலைமையில் எஸ்கேஎம் சிவகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் அஇஅதிமுகவில் இணைந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பொன்னுச்சாமி, மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் மகாராஜேந்திரன், மேலப்பாளையம் பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சண்முககுமார், வழக்கறிஞர் பாபு, வழக்கறிஞர் சலீம், பாளை மகளிரணி பாப்பாரத்தினம், தச்சை பகுதி அம்மா பேரவை எம்ஜி ராஜ், முன்னாள் பாளை ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், எம்பிஎம் முத்துப்பாண்டி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகையில், இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கணேசராஜா அவர்களும் சிவகுமார் அவர்களும் பல மக்களுக்கு பல நன்மைகள், அம்மா உணவகத்திலிருந்து உணவுகளும் உதவிகளும் செய்ததை பார்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்டா ஓட்டுநர் நலசங்கத்தில் இருந்தும் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தும் விலகி அவங்களுடைய முன்னணியில் இன்றைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணைந்திருக்கிறோம். இதுபோல் ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் அவர்கள் உதவிகள் செய்து வருகிறார்கள், மீண்டும் செய்வார்கள் என்று எண்ணத்துடன் ஏழை ஆட்டா தொழிலாளர்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கிறோம். இதுபோல் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மாநகரை சேர்ந்த ஆட்டா ஓட்டுநர் அனைவரும் அண்ணன் கணேசராஜா முன்னணியில் வந்து சிவகுமார் முன்னணியில் வந்து அஇஅதிமுக இணைந்து நம்முடைய கஷ்டத்தை அவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று ஆட்டா ஓட்டுநர் அனைவர்களுக்கும் உங்களுடைய பாதங்களை தொட்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.